இந்தியாவில் கடந்த ஆண்டு ஒன்றிய அரசு விவசாய நலனுக்கு எதிராக கொண்டு வந்த சட்டங்கள் முறையே விவசாயிகள் உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வாணிபம் ஊக்குவிப்பு மற்றும் உதவுதல் சட்டம் 2020, விவசாயிகள் அதிகாரமளித்தல் மற்றும் பாதுகாத்தல், விலை உறுதி மற்றும் பண்ணை சேவைகள் ஒப்பந்த சட்டம் 2020, அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் 2020 ஆகிய மூன்று சட்டங்களும் நமது நாட்டின் வேளாண் வளர்ச்சிக்கும் விவசாயிகளுடைய நலனுக்கும் உகந்ததாக இல்லை என்பதால் அவை ரத்து செய்யப்பட வேண்டும் என இந்த சட்டமன்ற பேரவை ஒன்றிய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. இதை ஏகமனதாக நீங்கள் நிறைவேற்றித் தர வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். நிறைய பேர் பயந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்கிறோன்னு நிறைய பேர் மோட்டிவேட் ஆகி நிறைய பேர் போட ஆரம்பித்தாங்க. நிறைய மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான ஒரு காரியத்தை வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் நிறையா பண்ணியிருந்தார். எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி அவங்க நிறைய ஊசி போடுறாங்க. ஃபஸ்ட்லேருந்து ரெண்டு டோஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஊசி போட்டப்ப அவங்களுக்கு எல்லாருக்குமே பிஸ்கெட் அந்த ஜூஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் பிபி சுகர் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் போடுறாங்க. வாரத்தில் இங்கேயே 4 வாட்டி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் கேம்ப்பு.